ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வெண்டைக்காய் சேர்த்து மோர் குழம்பு செய்ய போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல அரை லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க, குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். விஸ்கு இல்லாதவங்க மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மோர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போது இதை நான் ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதை நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். சீரகத்தூளுக்கு பதிலாக சீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் சீரகத்தூள் சேர்த்தோம்னா அது அரைக்கும் போது ஈஸியாக அரைப்பட்டு வரும், அதுக்காக தான். கூடவே 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். இப்போது இந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மோரில் கலந்துக்கலாம். கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம மசாலா பேஸ்ட் அரைக்கும் போது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா திக்காக வரும். இப்போது நம்ம மசாலா மிக்ஸ் பண்ண இந்த மோரில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு இப்போவே மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம குழம்பு தாளிப்புக்கு என்ன பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் வாங்க. அடுப்பில் வானல் வச்சுருக்கேன். வானல் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் தாளித்தோம்னா மோர் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் இல்லாத பட்சத்தில் வீட்டில் நம்ம எப்பயுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா 50 கிராம் வெண்டைக்காவை நான் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பாருக்கு நம்ம கட் பண்ணுற மாதிரி வெண்டைக்காவை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது அதில் இருக்க வழவழப்பு தன்மையெல்லாம் போயிட்டு மோர் குழம்புல நல்லா ஊறி வந்திருக்கும் வெண்டைக்காய். ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் வதங்கும் போதே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெண்டைக்காவில் உப்பு ஊறி வரும். குழம்புக்கு வந்து நம்ம தனியாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷமாக நம்ம வெண்டைக்காவை வதக்கிட்டு இருக்கோம். நல்லா கலர் மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து தனியாக நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். வெண்டைக்காவுக்கு பதில் நம்ம பூசணிக்காய் கூட சேர்த்து மோர் குழம்பு செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம உளுத்தவடை செஞ்சு அதை கூட மோர் குழம்புல போடலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது வெண்டைக்காய் எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு. இப்போது அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம மசாலா கலந்து வச்சுருந்த மோர் எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மோர் சேர்த்ததுக்கப்புறமா ஹீட்டை வந்து அதிகப்படுத்தக்கூடாது, திரிஞ்சு வந்துடும். அதனால் ஸ்லோவாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. லேசாக ஓரங்களில் வந்து கொதிக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். குழம்பு லேசாக கொதி வர ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது குழம்பை தாளிச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு வாணல் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு, 4-5 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து தாளித்து நம்ம மோர் குழம்புல கொட்டிக்கலாம். அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் அப்படியே சொல்கிறேன். குழம்பு செஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சுட சுட சாதத்தில் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெண்டைக்காயிலலாம் அந்த மோர் வந்து நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ இருக்கிற வெயில் காலகட்டத்தில் இந்த மாதிரி மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்மளோட உடல் சூட்டை வந்து நல்லாவே தணிச்சு விடும். இதுக்கு சைடிஷ்க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கருணக்கிழங்கு வந்து வறுவல் பண்ணியிருந்தேன். ரெண்டுத்துக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் மோர் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சாப்பிட வாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப்.